அமெரிக்காவில் அதிபர் டிரம்ப் ஆதரவாளர்கள் நாடாளுமன்றம் அருகே நடத்திய மோதல்கள் மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 4 பேர் பலியாகியுள்ள நிலையில் அந்நாட்டு அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஜோ பைடனுக்கு 306 எலக்ட்ரல் காலேஜ் வாக்குகளும் டொனால்டு டிரம்ப்புக்கு 232 வாக்குகளும் கிடைத்தன. அரிசோனா பென்சில்வேனியா மாகாணத்தில் ஜோ பைடன் தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து குடியரசுக் கட்சியினர் கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியடைந்ததாக துணை அதிபர் மைக் பென்ஸ் அறிவித்தார். துணை அதிபராக கமலா ஹாரிஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளதையும் முறைப்படி நாடாளுமன்றத்தில் அவர் அறிவித்தார். சுமார் 14 மணி நேரம் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் ஜோ பைடன் வெற்றியை அறிவிக்க விடாமல் குடியரசுக் கட்சியினர் அடிக்கடி இடையூறு செய்த வண்ணம் இருந்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்த மைக் பென்ஸ் வன்முறை எப்போதும் வெற்றி பெறாது என்று கூறினார். இருப்பினும் வாக்கெடுப்பில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதை அடுத்து அவர் அதிபராவது உறுதியாகியுள்ளது. அமெரிக்காவின் 46வது அதிபராக இம்மாதம் 20 தேதி ஜோ பைடன் பதவியேற்க உள்ளார். முன்னதாக அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடத்தை சூழ்ந்து டிரம்ப் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு நாடாளுமன்ற கூட்டத்திற்கும் இடையூறு செய்ததை அடுத்து காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியிருந்தது. காவல்துறையினரின் நடவடிக்கையில் டிரம்ப் ஆதரவாளர்கள் 4 பேர் உயிரிழந்தனர். தேர்தல் தோல்வியை டிரம்ப் ஆதரவாளர்கள் இன்னும் ஏற்காததால் தலைநகர் வாஷிங்டனில் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கும் வகையில் 15 நாட்களுக்கு அவசர நிலையை பிறப்பித்து நகர மேயர் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் வரும் 20 தேதி அமெரிக்காவில் முறையான அதிகார மாற்றம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தனது தோல்வியை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார்.